வெளியே வந்து 190 ரூபாய் 200 ரூபா விற்கிறாங்க. இது நாட்டு தக்காளியாக இருந்தாலும் 60 ரூபாய்க்கு ஏழைங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரேஷன் கடையில் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய தக்காளி வாங்கிய ஒருவரின் பதிவு தான் நீங்கள் கேட்டது. கடந்த ஒரு மாதமாக 100 ரூபாய்க்கு கீழ் குறையாத தக்காளி தற்போது பல நகரங்களில் 200 ரூபாயை கடந்துவிட்டது. இந்நிலையில்தான் ஏழை மக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கையை 300 கடையிலிருந்து 500 கடைகளாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை. ஒரு நபருக்கு 1 கிலோ தக்காளி என்ற கட்டுப்பாடுடன் விற்கப்படக்கூடிய 60 ரூபாய் தக்காளிக்கு ஏழை நடுத்தர மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. இந்நிலையில் பழனியில் செயல்படக்கூடிய உழவர் சந்தையில் 1 கிலோ 70 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டது. பொதுமக்களுக்காக கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து தான் போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி 70 ரூபாய்க்கு போடுறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா 100, 150, 200 பேசிக்கிறாங்க. எங்களுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்பேட்டை சந்தையிலலாம் 2000, 1900 ரூபா வரலும் போயிட்டுருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து மக்களுக்காக அனுசரித்து போட்டுட்ருக்காங்க மேடம். வெளி மாவட்டங்களுக்கு தக்காளியை அனுப்பி அதிக லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கமின்றி